பவித்ரா சிஸ்டர், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க? வாங்க பயாசம் ப்ரோ, நம்ம விஷ்காட்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கிச்சன் கேஜெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் நம்ம சேனல்ல நிறைய காட்டியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்க ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நம்ம பாயசம் சேனல்காண்டியே வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். என்ன சிஸ்டர், பில்டப் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, பில்டப் பயங்கரமா இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ அதுதான், ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட பிரைஸ் வந்து எண்ட்ல சொல்லியிருக்கேன் அண்ட் இதோட கிட்டத்தட்ட கேஜி கிட்ட வரும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். திக்னஸே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ஸோ இந்த திக்னஸ் இருக்கிறதுனால தான் வந்து இது ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி டெமோவில் நாங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நாங்கள் வந்து கொட்டி வச்சிருக்கோம். சூப்பராக இருக்கு, அடிக்க கரப்பே நல்லா இருக்கும் போல, நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே நீட்டாகவும் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ரேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கிலோ கிட்ட நீங்கள் காய்கறியை வந்து கொட்டிக்கலாம். ஃபோர் கேஜி வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஆமாம், கொட்டிக்கலாம். ஸோ இது வந்து இந்த 9 கேஜி இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெயிட்டையும் வந்து ஈஸியாக வந்து இது தாங்கும் போது உங்களுக்கு இது கீழே வந்து உங்களுக்கு வீல் கொடுத்துருவாங்க. சோ அது இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். இதுல வந்து அதிகமா வந்து பண்ணா ஸ்மெல் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அங்க கரெக்ட்டுங்களா? ஆமா, ஏனா இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ உங்களுக்கு காய்கறி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கெட்டு போகாத அளவுக்கு உங்களுக்கு வந்து காத்து நல்லா வந்து ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஒன் திங், இப்போ இது வந்து டைல்ஸ்ல நீங்க வந்து வச்சிருக்கீங்க சிஸ்டர். இப்போ இது இழுக்கறப்ப எல்லாம் வந்து ஸ்க்ராட்சஸ் அது மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் இது வந்து இந்த மாதிரி வீல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இது பாருங்க, இவ்ளோ weight நான் வச்சிருக்கேன், காய்கறி எல்லாமே லோடடா இருக்கு, ஆனா நான் எவ்ளோ ஈஸியா வந்து மூவ் பண்றேன்னு பாருங்க. நிறைய லேடிஸ் வந்து வீட கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுவும் கிச்சன் அடிக்கடி கிளீன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ட்ராலி இருந்தா இப்படி ஈஸியா நீங்க மூவ் பண்ணி மாப் போட்டு துடைச்சுக்கலாம். மாப் போறப்பலாம் அழகா இது வந்து நவுத்தி வச்சுக்கலாம். ஆமா, அது நவுத்தி நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கிறதுக்கு அங்க இருந்து கிச்சன்ல இருந்து இங்க வருவாங்க. இதான் இது இருந்துச்சுனா அப்படியே நீங்க கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு அகைன் நீங்க எடுத்துட்டு போய் ஈஸியா கிச்சன்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க பாருங்க, எவ்வளவு காம்பாக்ட்டா அதுமே வச்சிருக்காங்க. இதுலயே அதுமே வேற என்ன சிஸ்டர் ஸ்பெஷலா இருக்கு? இப்போ வந்து இந்த இது இந்த 5 லேயர் நீங்க மேல கீழ மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், மேலயுமே நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற மாதிரி நீங்க இந்த மாதிரி ஆயில் பாட்டில் இல்லைன்னா எதனா மிக்சி கூட வச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி வந்து சாப்பர் அந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து மேலயுமே வச்சுக்கலாம். இதுல கூட ஸ்பேஸ் இவ்வளவு வந்து இருக்கு. ஆமா, மேலயுமே உங்களுக்கு இருக்கும், அது ரொம்ப ஹேண்டியா இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்க என்னோட ஹிப் சைஸ் வரைக்கும் இருக்கு. இது மொத்தம் 5 லேயர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அது ஒண்ணு இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே ஒரே இதுல வந்து காம்பாக்டா அடைஞ்சிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டர் இதுல வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆமா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த கிச்சன்ல வந்து போர் அடிக்கும் சமைக்கும் போது. லேடிஸ் இல்ல, ஜென்ஸ் எல்லாருமே வந்து கிச்சன்ல வர்க் பண்றாங்க. ஆமா, கிச்சன்ல வர்க்னாலே கண்டிப்பா போர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுனா நீங்க வந்து போன்லாம் வச்சிட்டு நீங்க படம் பார்த்துட்டே சமைக்கலாம், இல்ல ஸ்பீக்கர் கூட மேல வச்சிட்டு மியூசிக் கேட்டுட்டு நீங்க சமைக்கலாம். மோஸ்ட்லி சீரியல் அதிகமா பார்ப்பாங்க, அது கூட வச்சிட்டு சீரியல் வச்சு பார்க்கலாம், மியூசிக் கேட்டுட்டே சமைக்கலாம். சோ இது வந்து நல்ல உங்களுக்கு ஹேண்டியா எல்லாம் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். மல்டி உங்களுடைய யூசேஜ் தான். எஸ்பெஷலி இது என்ன விஷயம்னா, இப்போ நிறைய வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஓன் ஹவுஸ்மே கிச்சன் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிச்சன் நீட்டா வந்து மேனேஜ் பண்றதுக்கு. இது ஒண்ணு இருந்துதான் போதும், உங்களுக்கு வந்து நல்லாவே நீட்டா வந்து அந்த கிச்சனை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், இதுல வந்து ஸ்கொயர் டைப் வந்து பார்த்தாச்சுங்க. இதுலயே இன்னொரு டைப் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டும் நம்ம கிட்ட இருக்கு. சோ உங்களுடைய பிரெஃபரன்ஸ் தான். இதுலயும் நாங்க வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொட்டி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி யூசேஜ் தான். நிறைய பேர் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி நீங்க வந்து ஆபீஸ்லயோ இல்லனா பார்லர் வச்சிருக்கவங்க கூட நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வீல் இருக்கு. நானே சொல்லலாம்னு இருந்தேன், மோஸ்ட்லி பார்லருக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல கிட்ஸ் ஏரியால வச்சிருக்கோம் கூட உங்களுடைய ஸ்டேஷனரி ஐட்டம் போட்டு ஆமா ஸ்டேஷனரி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வீல் இருக்கிறதுனால மல்டி யூசேஜ் தான். இதுவும் 5 ராக் தான் சிஸ்டர். ஆமா, இதுவும் 5 ராக் தான். நம்ம கிட்ட 5 ராக் தான் அவேலபிள். சோ இது வந்து 5 ராக் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்து அடங்கிடும். இதுவும் வந்து உங்களுக்கு ஜிக்ஜாகா வந்து போயிட்டு இருக்கு. ஆமா, எல்லாமே இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக் தான். ஓகே ரைட் சிஸ்டர். யங் சிஸ்டர், இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி Black கலர் மட்டும் நம்மட்ட அவேலபிள் இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட Black தான் அவேலபிள் இருக்கு. அண்ட் இது வந்து மெட்டல். சோ இது வந்து அழுக்கும் ஆகாது, ஈஸி மெயின்டெய்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இப்ப கஸ்டமருக்கு வந்து நீங்க அனுப்புறப்ப வந்து பண்ணா எப்படி தனித்தனியா வந்து பிரிச்சு பிரிச்சு அனுப்புவீங்களா, இல்ல அப்படியே காம்பாக்டா ஃபுல்லா வருமா? இல்ல ப்ரோ, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கிங் இந்த மாதிரி வந்து உள்ள வந்து இந்த மாதிரி கவர் போட்டு பேக் பண்ணி நீட்டா அந்த மாதிரி அட்டை பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். சோ இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து வந்துரும். ஆமா, இந்த மாதிரி வீட்டுக்கு வரப்ப வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் ஓட வந்து உங்களுக்கு. ஆமா, இங்க எவ்வளவு குவாலிட்டில நான் காட்றனோ அந்த குவாலிட்டி தான் உங்க கையிலயும் வந்து சேரும். அது 100% நான் சொல்றேன். ஏனா ஆன்லைன்ல வந்து ஒரு பிக்சர் பாப் கர மாதிரி இருக்கும், இப்ப கைக்கு வரப்ப வேற மாதிரி இருக்கும். ஆமா, இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஆன்லைன்ல எல்லாம் வந்து விக்கறாங்க, அது விலை கம்மியாவே கிடைக்குது. பட் ஆனா உண்மையாவே குவாலிட்டி வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஏனா நாங்க உண்மையாவே வாங்க
வாங்கி கஸ்டமர்ஸே வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இது பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, அப்படியே விழுந்துடும் கீழே. கண்டிப்பாக. ஸோ இந்த குவாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த மாதிரி ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஓகே சிஸ்டர். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா ஈஸியாக லிஃப்ட்டில் கூட வச்சு மேலே தூக்கிட்டு போயிடலாம், மேலே தூக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஃபிக்ஸ் ஆகாம தான் வரும். இந்த மாதிரி ஒரு கிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், எல்லாமே வீலோட கொடுத்துருவோம் அந்த பேக்கேஜிங்கில். ஸோ நீங்களே வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். டூல் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. ஆமா, பேக்கேஜிங்லயே வந்துரும். ஏங்க சிஸ்டர், இப்ப ட்ரான்ஸ்போர்ட்ல ப்ராப்ளம்னா சம்ம தூக்கி கூட போடுவாங்க நிறைய பேர். இப்ப அப்படிங்கறப்ப சம்ம டேமேஜஸ் ஆச்சுனாலுமே அன்பாக்ஸ் வீடியோ அனுப்புனா நீங்க வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். கண்டிப்பா எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா அன்பாக்ஸிங் வீடியோ நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கனா எல்லாத்துக்குமே நம்ம வந்து கைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீல் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போறீங்க அப்படினா கூட நீங்களே வந்து அந்த வீல் எடுத்துட்டு கூட பேக் பண்ணி நீட்டா கொண்டு போய்க்கலாம். ஆமா, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகே, இதல வந்து கலர் வந்து போறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நீங்க ஸ்கிராச் ப்ரூஃப் இல்ல எதுவும் ஆகாது. அதனால தான் நம்ம Black கலர்ஸ்ல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். சோ இது வந்து ஈஸி டு மெயின்டெய்ன் கூட. ஓகே, இன்னொன்னு என்னன்னா இப்ப நிறைய பேர் நினைச்சுடுவாங்க, இப்ப வீடியோல நம்ம போட்டுருவீங்க, ஹேஷ்டேக் வந்து அவேலபிள் இருக்கு அப்படி எல்லாம் நினைச்சுடுவாங்க. நம்மட்ட ஹேஷ்டேக் நிறைய இருக்கு தானே? நிறையவே இருக்கு. நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க தாராளமா வந்து நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணு, கண்டிப்பா கைட் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோ வந்து பாத்துるீங்க. பவித்ரா சிஸ்டர் ரேட் மட்டும் சொல்லிட்டா என்ன எல்லாரும் வந்து கொன்றுவாங்க. சோ ரேட் கண்டிப்பா சொல்லிருங்க சிஸ்டர். கண்டிப்பா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3250 பிளஸ் ஷிப்பிங்கோட வந்துரும். இந்த ஸ்கொயரும் அதே ரேட் தான், ரவுண்டும் அதே ரேட் தான். இப்ப ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனல் வருங்களா இல்ல ஃப்ரீ ஷிப்பிங்கா? இல்ல, ஷிப்பிங் வரும். ஓகே, அடிஷனல் ஷிப்பிங் வருது. ஓகே, இது வந்து எப்படி பண்ணலாம், நம்ம வந்து பை பண்ணலாம் சிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஓன் வெப்சைட் இருக்கு, www.vishka.store. அந்த இதுலயும் நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படி நினைச்சீங்களா, நம்ம கிட்ட வந்து கான்டாக்ட் டீம் இருக்காங்க, ஒரு காலிங் டீம் இருக்காங்க. அந்த டீமுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டைரக்டா டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு நான் வந்து பே பண்றேன் சிஸ்டர். ப்ராடக்ட் வந்து எவ்வளவு டேஸ்ல கைக்கு வந்துருங்க? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 7 டேஸ்ல நீட்டா பேக் பண்ணி உங்களுக்கு வந்துரும். ஓகே, இத பத்தி வந்து இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குனா நீங்க வந்து டைரக்டா கூட விசிட் பண்ணி வாங்களாங்க சிஸ்டர். பட் டைரக்டா வந்து விசிட் பண்றப்ப தான் அட்ரஸ் எப்படி வந்து சொல்லிருங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வில்லிவாக்கம் ஸ்டேட் பேங்க்க்கு கீழே இருக்கும். இது நியர் பை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கு. அப்படி இல்லனா மேப் லொகேஷன் அத போட்டு வரலாங்களா? கண்டிப்பா, நீங்க மேப் கூகுள் மேப்ல விஷ்காட் வில்லிவாக்கம் இல்ல சென்னை அப்படி போட்டீங்கனாலே உங்களுக்கு அட்ரஸ் வந்துரும், நீங்க வரலாம் டைரக்டா. இப்ப உங்க ஷாப் வந்து விசிட் பண்ண வரமா இருந்தா ஆல் டேஸ் வந்து வரலாங்களா இல்ல சண்டே ஹாலிடேஸ் மாதிரி இல்ல எல்லா நாளுமே இருக்கு கடை? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லா வீடியோலயும் பண்ணா நிறைய வந்து காட்டி இருக்கோம். பட் பர்టిక్యులரா இத மட்டும் ஏன் காட்டினா ரொம்ப டிமாண்டுங்க, அண்ட் எங்கயுமே கிடைக்காது இந்த குவாலிட்டில வந்து பண்ணா. நிறைய இடத்துல வந்து வெச்சிருக்கோட வாய்ப்பு இருக்கு. பட் இந்த குவாலிட்டி, இந்த ஃபினிஷிங், இந்த ரேட் வந்துனா கிடைக்குமானா? கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. நீங்க எங்கனா செக் பண்ணி கூட பாருங்க சிஸ்டர். கஸ்டமர் வந்து பண்ணா டயட் வந்தாலும் சரி சிஸ்டர், ஆன்லைன் கிட்ட நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க. சோ இத பத்தி இன்னும் நிறைய உங்க ப்ராடக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறமா இருந்தா எங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து பண்ணா கொடுக்குறோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டர் வந்து பாத்தீங்கனா ஓனா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வச்சிருக்காங்க. இவங்களே ஃபுல்லா வந்து டெமோ எல்லாம் வந்து பண்ணி கட்டுறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் டெய்லி அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சா அதுக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கனல் மறுபடியும் மீட் பண்றோம். தேங்க்யூ சோ மச். பை பை சிஸ்டர், பாய் சொல்லுங்க. பாய்.